ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜனவரியில் பள்ளி கல்லூரிகள் வந்து திறக்கப்படுமா ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர் சங்கம் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க பள்ளி கல்லூரிகளை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர் சங்கம் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ டிசம்பர் ரெண்டாம் தேதியில் வந்து பிஜி படிக்கிற ஃபைனல் இர் காலேஜ் ரீ ஓபன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து யூஜி படிக்கிற ஃபைனல் இர் வந்து காலேஜ் வந்து ரீ ஓபன் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் வந்து ரீவ் ஓப்பன் பண்ணல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே காலேஜ் வந்து ரீ ஓப்பன் பண்ண மாட்டோம் ஏப்ரல் வரைக்குமே வந்து ஆன்லைனில் தான் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அண்ணா யூனிவர்சிட்டியும் வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஆனால் இன்னும் அந்த பள்ளிகள் திறப்பு குறித்து இன்னும் எந்த ஒரு தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முடி வந்து எடுக்கலை சரிங்களா மற்ற எல்லா மாநிலங்களுமே பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்காவது பள்ளிகளை வந்து திறந்து அவங்களை பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து பள்ளிகளை வந்து திறந்துருக்காங்க இதுவரைக்கும் பள்ளிகள் திறப்பு குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாக நிலையில் இருக்குது தமிழகத்தில் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்படும் கருத்து கேட்பு நடத்தின வாட்டி தான் நாங்கள் பள்ளிகள் திறப்பது குறித்து வந்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து சொல்லியிருந்தார் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிகள் திறப்பு வந்து எப்போ இருக்கும் மற்ற மாணவர்களுக்கு வந்து கல்லூரிகள் வந்து எப்போ வந்து திறக்கப்படும்

அதாவது ஜனவரி மாதம் வந்து திறக்கணும் அப்படி இல்லைனா போராட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்திய மாணவர் சங்கம் எச்சரிக்கை வச்சுருக்காங்க இது தொடர்பாக இந்திய மாணவர் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் அதாவது பிபி சானு பொதுச் செயலாளர் அதே மாதிரி மாக்யூ பிவாஸ் இன்று கூட்டம் வந்து வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெருந்தொற்று காலத்திலிருந்து நாடு முழுவதும் பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் நடைபெற்றாலும் அரசிடம் கல்வி நிறுவனங்களை மீண்டும் முழுமையாக திறப்பது குறித்து விரிவான திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பள்ளி கல்லூரிகள் திறப்பது குறித்து எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி மாணவர் சங்கம் வந்து வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நேரடி கற்றல் நேரடி கற்றல் தடைப்பட்ட சூழலில் ஆன்லைன் மூலம் இணையதளத்தில் கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அதிவேக இணையதளம் தனியறை மேசை உள்ளிட்டவை தேவைப்படக்கூடிய அக்கல்வி எல்லோருக்கும் சாத்தியமாவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேப்டாப் குறைந்தபட்சம் ஸ்மார்ட் போன்களை விட வாங்க முடியாத சூழ்நிலையில் விளிம்பு நிலையில் மாணவர்கள் தங்களுக்கான கற்றல் வாய்ப்பை இழக்கின்றனர் ஸ்மார்ட் போன் வாங்க வழி இல்லாமல் நிகழ்ந்து நிறைய தற்கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே குழந்தை தொழிலாளர் பிரச்சனை குழந்தை மீதான குடும்ப வன்முறை இந்த காலகட்டத்தில் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பள்ளி கல்லூரிகளே திறக்காதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கிடையில் இத்தனை நாட்கள் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருந்து ஆன்லைன் கற்பித்தல் செயலிகள் காரணமா என்று ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க ஸோ இவ்வளவு நாளாக வந்து ஸ்கூல் காலேஜ் ரீஓன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் செயலிகள் தான் வந்து காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாலிபர் சங்கம் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களிடையே இறுதி ஆண்டு தேர்வுகள் கட்டாயப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்ட போது கல்லூரிகள் ஏன் இன்னும் திறக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ள செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள இறுதி ஆண்டு மாணவர்களை இறுதி செமஸ்டர் தேர்வுகளில் கண்டிப்பாக வந்து யுஜிசி வந்து நடத்த சொல்லியிருந்தாங்க எல்லா பல்கலைக்கழகத்தையும் ஸோ அப்படி இந்த தேர்வுகள் நடத்தும் போது ஏன் வந்து இந்த பள்ளி கல்லூரிகளை மட்டும் திறக்காத இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எடுத்திருக்காங்க தொழிலாளி அதிபர்கள் அரசை கட்டாயப்படுத்தி மால்களையும் திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் திறக்க வைக்கும்போது வகுப்பறைகளை ஏன் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாணவர் சங்கம் வந்து ஒரு கோரிக்கை எடுத்திருக்காங்க கல்வி நிறுவனங்கள் மூடி லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவுகள் அழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பள்ளிக் கல்லூரிகளை அரசு திறக்கவில்லை என்றால் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் அடுத்த ஆண்டு தேசிய அளவிலான போராட்டம் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பது குறித்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முடிவு எடுக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் வந்து கிடையாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் சம்பளம் இந்த மாதிரி வருது ஆனால் தனியார் பள்ளிகளோட நிலைமை வந்து என்ன தான் தனியார் பள்ளிகளில் இந்த ஆசிரியா இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலைமைகள் வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான் கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா ஸ்கூல்ல இருந்து ரீஓபன் பண்ணாம இருக்கு அதே மாதிரி காலேஜும் ரீஓபன் பண்ணாம இருக்கு இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்கள் தான் தனியார் பள்ளிகள் இதனால நிறைய ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்க முடியாத அதுவும் செல்ஃபோன் இல்லாமல் செல்லு வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு நல்ல முடிவு வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் தனியார் பள்ளி ஆசிரியராக இருந்தீங்கன்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ